இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2014 வெளியான இந்த படத்தில் சொல்கிறது என்னென்னா, நம்ம இருக்கும் சோலார் சிஸ்டமில் இருந்து வேறு சோலார் சிஸ்டம்க்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பிளானட்டை ஆராய்வது போல இருக்கும். இந்த படத்தில் சொன்ன மாதிரியே 2017 ஒரு ஏலியன் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ஷிப் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வந்துச்சு. அந்த மர்மமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் பிரியதர்ஷினி, இது அகம் டாக்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓமுவாமுவா என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டான்னு கேட்காதீங்க. ஓமுவாமுவா என்பது ஒரு ஏலியன் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ஷிப் நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்ச போது அதற்கு பெயரா வைக்கப்பட்டது. நடந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், கேளுங்க. ஒரு வெட்டவெளி பாலைவனத்துல நீங்க ஒரு பெட்ரோல் பங்க் ஓனரா இருக்கீங்க. சுத்தி பல கிலோமீட்டருக்கு உங்க பெட்ரோல் பங்க் தவிர வேற எதுவும் இல்ல. நிறைய கார்கள் பைக்குகள் எல்லாம் அப்பப்போ வந்து பெட்ரோல் நிரப்பிட்டு போகுது. அந்த சமயத்துல தூரத்துல வேகமா ஒரு வாகனம் உங்க பெட்ரோல் பங்க் நோக்கி வருது. அதுவும் ஒரு சாதாரண வாகனம் தானே, நீங்க பெருசா எடுத்துக்கல. சட்டுன்னு வந்த வாகனம் நொடி பொழுதுல பெட்ரோல் போட்டுக்கிட்டு டக்குன்னு வேகம் எடுத்து கிளம்புது. அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ரொம்ப வித்தியாசமான வடிவுல இருக்கிற ஒரு வாகனம்னு. நொடி பொழுதுல வேகம் எடுத்து மறைஞ்சு போனது. அந்த வாகனம் போற திசை வேகம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இனி இப்படி ஒரு வாகனத்தை நீங்க பார்க்க முடியாது. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. உங்களை தூங்க விடாம தவிக்க வச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை தான் சர்வதேச வானிலை ஆய்வாளர்களுக்கு வந்துச்சு. 2017 அக்டோபர் மாதம் அப்படி ஒரு மர்ம சம்பவம் நடந்துச்சு. ஓமுவாமுவா என்ன பேர் கொண்ட ஒரு பொருள் விண்வெளி ஊடாக சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ள வந்துச்சு. விண்வெளி ஆய்வாளர்கள் அது முதல்ல ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் சூரியனோட இயற்பை நோக்கி நகருதுன்னு அசட்டையா நினைச்சாங்க. அதற்கு நெருங்கி பல பலனு ஜொலிக்க ஆரம்பிச்சது. பொதுவா வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும் போது அது மேல இருக்கும் பனிக்கட்டிகள் உருகி பாறை தூசுகள் வால் போல் நீண்டு ஒளிரும். வால் நட்சத்திரோட சைஸும் 10% மேல குறைஞ்சிடும். ஆனா ஓமுவாமுவால அப்படி எதுவுமே நடக்கல. அதனால அத அஸ்ட்ராய்ட் என்ன சொல்லப்படுற விண்கல் என்று முடிவெடுத்தாங்க. அதோட பெயர் மாத்தி A2017 U1 வச்சாங்க. ஏ என்பதுக்கு அஸ்ட்ராய்டுன்னு அர்த்தம். ஆனா அதுலயும் ஒரு மர்மம் உண்டாச்சு. இயற்கையா உருவான விண்கல் என்றால் சூரியனோட போர்ஸ்ல வேகம் எடுத்து தள்ளப்பட வேண்டும். ஆனால் ஓமுவாமுவோ எல்லாமே பொய்யாக்கி தனக்கான தண்ணி பாதையில அதிக வேகத்துல பயணிக்க ஆரம்பிச்சது. இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கும் விண்கற்கள் வால் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் எக்லிப்ஸ் பாதையில தான் சூரியனை சுத்தி வருது. ஒரு சில பொருட்கள் மட்டும் விதிவிலக்கா பாரபோலிக் பாதையில நகரும். ஆனா ஓமுவாமுவா மட்டும் ஹைப்பர்போலிக் பாதையில மர்மமான முறையில சூரியனை கடந்துச்சு. அதனால இது சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத வெகு தூரத்தில் மில்கிவே கேலக்சிக்கு அப்பால இருந்து வந்திருக்கும்னு முடிவெடுத்தாங்க. அதோட பேரை மறுபடியும் மாத்தி 1I 2017 U1 வச்சாங்க. ஐ என்பதுக்கு இன்டர்ஸ்டெல்லார்னு அர்த்தம். முதல் முதலா சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருந்து வந்ததால 1I கொடுக்கப்பட்டது. மேலும் ஓமுவாமுவா என்ற பெயரும் கொடுக்கப்பட்டது. ஓமுவாமுவா என்றால் ஹவாய் மொழியில் தொலை தூரத்துல இருந்து வந்த தூதர் என்று அர்த்தம். அதோட நீளம் சரியா தெரியலனாலும் சுமார் 1000 மீட்டர் வரை இருக்கலாம்னு சொல்றாங்க. அகலம் நீளத்துல பாதி இருக்கலாம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட மிக நீண்ட ஒரு சுருட்டு வடிவில காணப்பட்டது. அதோட பாடி வந்து விண்கற்கள் வால் நட்சத்திரங்கள் போல 10 மடங்கு அதிகமான பிரதிபலிப்பு அழுத்தமான தரையை கொண்டதுன்னு சொல்றாங்க. அதோட உருவம் பிரபஞ்சத்துல இயற்கையா உருவானது போல தெரியல. மொத்தத்துல அதோட உருவம் இயல்பு செயல்பாடு எல்லாத்தையும் வச்சு இது இயற்கையான பொருளே அல்ல, ஏலியன்களால் உருவாக்கப்பட்ட விண்கலம்னு சொல்லப்படுது. சூரியனை விட்டு ஓமுவாமுவா விலகி போன போது அதோட வேகத்தை கண்டு திகச்சு போனாங்க. இயற்கையான பொருளால் இப்படி ஒரு வேகத்தை எடுக்கவே முடியாது. இதனால் அது நிச்சயம் ஏலியன் உருவாக்கிய விண்கலம் தான்னு உலக புகழ் பெற்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அப்ரஹாம் லியோப் திட்டவட்டமா சொல்றாரு. ப்ரொஃபசர் லியோப் எதையும் மிக துல்லியமா கணிச்சு ரொம்ப அக்யூரேட்டா சொல்லக்கூடியவர். அவரே அதை ஏலியனோட
விண்கலம் என்று சொல்வதால் மிக நம்பகம் வாய்ந்ததாக இருக்கு. ப்ரொஃபசர் லியோபின் கருத்தை பல விஞ்ஞானிகள் ஏத்துக்கிட்டு ஆதரவு செஞ்சாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் அதை மறுத்து ஓமுவாமுவா இயற்கையா உருவான பொருள் தான் கருதுனாங்க. எதையுமே ஒதுக்காம ரெண்டு தரப்போட கருத்துக்களை ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஓமுவாமுவாவின் மர்மத்தை இனி எவராலையும் தீர்க்க முடியாது. ஏன்னா மணிக்கு 140,000 கிலோமீட்டர் வேகத்துல நம்மளை விட்டு விலகி தொலைதூரத்துல சாட்டனுக்கும் நெப்டியூனுக்கும் இடையில் தனியா பயணம் செஞ்சு மறைஞ்சு போச்சு. அது மனித வரலாற்றிலே பார்க்க முடியாத மாதிரி மறைஞ்சு போக போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வேற வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை ஆல்.